ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஜல் சிஸ்டர்ஸ். இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்து என்னோடய ப்ரைஸ் ஃபோட்டோ தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ப்ரீகேஜியில் எடுத்தது. எனக்கு யார் ப்ரைஸ் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரின்ஸ்பல் சாரும் அவங்களுக்கு பின்னாடி இருக்க கரஸ்பாண்டன்ட் சாரும் சேர்ந்து எனக்கு வந்து ப்ரைஸ் தந்தாங்க. அப்புறம் இது வந்து என்னோடய யூகேஜியில் எடுத்த ப்ரைஸ் ஃபோட்டோ. எங்கள் ஸ்கூலோட தலைவரும் அப்புறம் பொருளாளரும் எனக்கு சேர்ந்து தந்த ப்ரைஸ் ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எடுத்த ப்ரைஸ் ஃபோட்டோ. என்னோடய ப்ரின்ஸிபால் சார் தான் எனக்கு இந்த ப்ரைஸ் தந்தாங்க. நான் ரன்னிங் ரேஸில் நான் செகண்டாக வந்ததுக்காக தந்தாங்க. இவங்க வந்து எனக்கு வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கரஸ்பாண்டன்ட் சார், ப்ரின்ஸிபல் சார், அப்புறம் என் கிளாஸ் டீச்சர் சுதா மிஸ். எனக்கு சுதா மிஸ் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது என்னோடய தேர்ட் ஸ்டாண்டர்டில் எடுத்து, இது வந்து நான் ஜேசிஏங்கிற ஒரு நாலேஜ், அதாவது நாலேஜ் எக்ஸாம் தான் இது. அதில் வின் பண்ணி நான் ப்ரைஸ் வாங்கினது தான் இந்த ஃபோட்டோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்தது. பாருங்க, என் முடிய போகிறோம் இவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட்னிங்காக இருந்துச்சு பார்த்தீங்களா. என்னோடய கிளாஸ் மிஸ் சவிதா மிஸ் தான் எனக்கு இந்த இது தந்தாங்க. 4 கப்பு வாங்கியிருந்தேன், ரன்னிங், ட்ராயிங், அப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீச், தமிழ் ஸ்பீச், எல்லாத்துலேயுமே நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 கப் வாங்கிட்டு வித் சர்டிஃபிகேட்டோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து என்னோடய 5th ஸ்டாண்டர்டில் எடுத்த ஃபோட்டோ, அதாவது என்னோடய ப்ரைஸ் வந்து எனக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சு, பரதநாட்டியம் டான்ஸ் ஆடியிருந்தோம். அந்த டே தான் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்பீச் தமிழ் ஸ்பீச்சில் வச்சாங்க. நான் இங்கிலீஷ் ஸ்பீச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணனால எனக்கு அதுக்கு தந்தாங்க. பாருங்க, இது என் 3rd ஸ்டாண்டர்டில் என்னோடய ப்ரோக்ராம் வீடியோ எடுத்தது. எனக்கு யார் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயபிரகாஷ் நாராயணங்கிற சார் தான். அவர்னால் தான் நான் ஸ்கூலில் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் வந்து 5th ஸ்டாண்டர்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அந்த டைமில் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது இந்த டைம் தான் எனக்கு வந்து என்ன பாட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அழகு தெய்வமாக வந்து முருகர் பாட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகே அழகே சைவம் படத்தோட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டும் நான் அந்த டைம் ஆடியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது என்னோடய 6th ஸ்டாண்டர்டில் எடுத்தது. இந்த ப்ரோக்ராம் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். பிட்டுக்கு மண் சுமந்த சாங்க்கு ஆடியிருந்தேன். அந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறமா இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுவும் அந்த டைம் நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்போது வந்து எனக்கு அந்த ஷால் கட்டியில் நாங்கள் சும்மா போட்டு எடுத்துருந்தேன் இந்த ஃபோட்டோ. பாருங்கள், அப்புறம் நான் டான்ஸ் ஆட்டுக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க, அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் இதுதான் என்னோடய மெயின், நான் சீரியஸ்லி நான் ரொம்ப ஹாப்பியான டேன்னா அது இந்த நாள் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் எங்கள் பரதநாட்டியம் கிளாஸில் வந்து சடங்கு பூஜை அரங்கேற்றம் ரெண்டு பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து யூனிஃபார்ம் போட சொல்லி நாங்கள் ஆடினோம் ஒரு பாட்டுக்கு. அந்த டைம் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பரதநாட்டியம் அவார்டுனா அது அதுவாக தான் இருக்கும். இந்த டைம் ஷர்மிதா மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ண கடன்பட்டிருக்கேன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால தான் நான் இப்போ நிறைய மேடைகளில் ஏறி டான்ஸ் ஆட முடியுது. என்னால் இவங்க ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெண்டு குருக்கும் எனக்கு தேங்க்யூ. நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஒரு ஸ்டெப் போடும்போது. இது வந்து என்னோடய 6th ஸ்டாண்டர்டில் எடுக்கப்பட்டது. அதாவது நான் கன்னியாகுமரி ப்ரோக்ராம் இது முன்னாடி எடுத்தது, நானும் என் ஃப்ரெண்ட் ஹாசினி சேர்ந்து எடுத்தோம். அப்புறம் அந்த டைம் நான் எடுத்த சர்டிஃபிகேட் தான் இது. கன்னியாகுமரியில் நியூஸ் பேப்பரில் கூட நாங்கள் வந்திருந்தோம். பாருங்க, நான் சென்ட்ரல் லிங்கே பார்த்தீங்களா, இதோ இதுதான் நான் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு அப்படியே கெத்தா. இது என் தாத்தாவு கூட நான் எடுத்த ஃபோட்டோ. என் தாத்தாவும் அங்கே என்னோடய டான்ஸ் பார்க்க வந்திருந்தாங்க. ஏன்னா என் சொந்தக்கூர் கன்னியாகுமரி இல்லையா, அதனால் எங்கள் தாத்தாவும் என்னோடய டான்ஸ் பார்த்துட்டு சூப்பராக ஆடுறான்னு நிறைய சொன்னாங்க. அப்புறம் இது வந்து கொரோனா டைமில் எடுத்தது. இது வந்து ஆன்லைன்லேயே ட்ராயிங் காம்படிஷன்ஸ்னாங்க, அதனால நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆன்லைன்லேயே தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. 2 தடவை இல்லை எங்கள் அக்காவும் வின் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. பவானி போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கினோம். அப்புறம் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாப்பநாசம் ப்ரோக்ராம் வீடியோ உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்துருங்க. இது வந்து நான் என்னோடய 8th ஸ்டாண்டர்டில் இப்போது 8th ஸ்டாண்டர்டில் வாங்கினது.
நிறைய போசஸ்லாம் கொடுத்து எடுத்தது தான் இந்த எனக்கு வந்து பாபநாசம் ப்ரோக்ராம் திருநெல்வேலியில் போய் எடுத்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த கோவிலும் ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் வந்து கௌதமி மேம் ஆக்ட்ரஸ் கௌதமி மேம் கூட கூட செல்ஃபி எடுத்தேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம நாஞ்சல் சிஸ்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.